நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன இந்த மாதிரி சிம்புவோட படத்தில் நிறைய ப்ராப்ளம் வருது. நதிகளில் நீராடும் சூரியன்னு ஒரு படம் வந்து ரீநேம் பண்ணாங்க. வெந்து தனிந்தது காடுன்னு சொல்லிட்டு ஒரு பாரதியார் கவிதையில் ஒரு வார்த்தையை திரும்ப அந்த டைட்டிலில் பிரச்சனை. ஒரு ஈழத்தமிழர் ஸ்ரீலங்காவில் உள்ள ஈழத்தமிழர் வந்து அவரும் ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. அந்த படத்தின் டைட்டிலுக்காக இதை வச்சுருந்துருக்காரு, வெந்து தனிந்தது தாகம்னு சொல்லிட்டு அந்த டைட்டிலில். இப்போ அவர் என்ன கிளைம் பண்ணுறாருன்னா, இப்போ நீங்கள் பெரிய கம்பெனி ஐஸ்ரீ கணேசனுடைய ப்ரொடக்ஷனில் கௌதம் மேனன் டைரக்ஷனில் சிம்பு நடிக்கிறாருன்னா இந்த டைட்டில் தான் பிரதானமாக இருக்கும், பிரபலமாக இருக்கும், நாங்கள் படம் எடுத்து முடிச்சிட்டோம், எங்கள் படத்துக்கு இதனால் ஒரு பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. இது ஐஸ்ரீ கணேசன் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இதை ப்ராப்ளம் வந்தவனே கூப்பிட்டு வச்சு, இது இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், நீங்கள் படம் முடிச்சிட்டிங்க, அதனால் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், ரிலீஸ் பண்ணி ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு எங்கள் படமே வரப்போகுது, அதனால் இதுக்கு அதுக்கும் பாதிப்பு கிடையாது, இன்கேஸ் உங்களுக்கு எதாவது சப்போர்ட் வேணாலும் நான் தரேன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கிறாரு. சிம்புனாலே ப்ராப்ளம் தான், ப்ரொடக்ஷனில் ப்ராப்ளம், தயாரிப்பு சங்கத்துலேருந்து ப்ராப்ளம், இப்போ இந்த பெப்சி தொழிலாளிகள் விஷயத்துலேயும் ப்ராப்ளம், இப்போ டைட்டிலில் ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளத்துக்கு அவர் ரொம்ப பேர் போனவர், அது அவரை விடாது துரத்திக்கிட்டே வருது. அது இனிமே ஆனால் வந்து எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது, அது ரொம்ப நல்ல விஷயந்தான். அடுத்து என்னென்னா, ஒரு கொண்டாட்டம் நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு, பிக் பாஸ் 5 4 சீசன் எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. பிக் பாஸ் 5 வந்து இப்போ டாக்ஸ் ஆரம்பிச்சிருச்சு, கமல்ஹாசன் ஹோஸ்ட் பண்ணுற ப்ரோக்ராம். கமல்ஹாசன் தான் பண்ண போகிறாரு பிக் பாஸ் 5-ம். இந்த பிக் பாஸ் 5 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாமே தெரியும், யார் பார்ட்டிசிபெண்ட்டாக வர போகிறாங்க, இவங்க வராங்க அவங்க வராங்க, நிறைய லிஸ்ட்டு வரும். அதில் ஒரு லிஸ்ட்டு வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அது என்னென்னா, நம்ம கமல்ஹாசன் கட்சியுடைய ஒன் ஆஃப் த கேண்டிடேட் அவர் யாருன்னா ஸ்னேகன். ஸ்னேகனுடைய ஒய்ஃபு இப்போ மேரேஜ் பண்ணியிருக்காரு இல்லையா ரொம்ப ரீசெண்டாக, அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி பிக் பாஸ் ஷோவில் நடந்துட்டு. மேபி இன்னும் ஸ்னேகனை கல்யாணம் பண்ணதுனாலையும், ஸ்னேகன் வந்துட்டு மக்கள் நீதி மையம் கட்சியுடைய உறுப்பினராக இருக்கிறதுனாலையும் இது சாத்தியம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இது வந்து 100% கன்ஃபார்ம்னு ஒரு செய்தி. ஸ்னேகனோட ஒய்ஃப் வந்து இந்த பிக் பாஸ் 5-ல் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, பார்க்கலாம் எப்படி வந்து அது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து ஷங்கர். ஷங்கருக்கு ஐ திங்க் சிம்பு மாதிரி ஆகிட்டார்னு நினைக்கிறேன். அவருக்கு பயங்கர ப்ராப்ளம்ஸ் அவர் சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்தியன் 2 ஸ்டாப் ஆச்சு லைக்கா ப்ரொடக்ஷன், லைக்கா வந்து அவர் மேலே கேஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு இவர் கேஸை ஃபேஸ் பண்ணி நான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹிந்தியில் போய் அன்னியின் படத்தை ரீமேக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தார். அப்புறம் தெலுங்கில் வந்து அல்லு அர்ஜுனோட ராம்சரனோட ஒரு படம் பண்ணுறதுக்காக பேசியிருந்தார். எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு மூவ் ஆகிற மாதிரி இருந்தது. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, லைக்கா வந்துட்டு ஆந்திராலேயும் ஹைதராபாத்லேயும் மும்பையிலையும் ஒரு 2 கேஸ் போட்டாங்க இதே மாதிரி. ஸோ எப்படின்னா, இவர் எங்கெல்லாம் படம் பண்ணலான்னு போகிறாரோ அங்கெல்லாம் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. என்ன அர்த்தம்னா, எதையுமே பண்ண முடியாது. அப்போ அங்கங்கே என்ன செய்வாங்க, அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் உள்ள சங்கத்துக்கு ஒரு நோட்டீஸ் போய் இவர் பண்ணுற படத்தை தடை பண்ணுறோம் அப்படிம்பாங்க. ஸோ ஒரு லைஃப்பில் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை பார்த்துருக்க மாட்டார். அவரை வந்து இவ்வளவு வந்து லைக்கா நிறுவனம் வந்துட்டு படுத்துகிறாங்க, அது சரியாக தப்பாங்கிறத விட அப்போ வந்து பேசி தீர்க்கலாம். பட் ரெண்டு பேர்த்தோட ஈகோவும் வந்து மிகப்பெரிய லெவலில் லீட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இது வந்து ஒரு பேட் நியூஸ் தான் சங்கரை பொறுத்தளவுக்கு. அடுத்தது வந்து நம்ம சூர்யா வந்துட்டு ஓடிடியின் கதாநாயகனாக மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 படங்கள் வந்து ஓடிடிக்கு சைன் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்துட்டு ஓடிடிக்கு தான் அடுத்த எல்லா படத்தையுமே கொடுக்க போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு மோர் தேன் 100 crores 200 crores வந்து சைன்ட் அ ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க. பட் இதில் இது நல்லதாக கெட்டதாங்கிறத விட ஹீரோஸ்லாம் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இது எல்லோரும் யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல. திரையரங்குன்னு ஒன்று இருந்தால் தான் ரசிகர்னு ஒருத்தர் இருப்பாங்க. ரசிகர்னு ஒருத்தர் இருந்தால் தான் ஒரு ஹீரோயிசம்ங்கிறத வெளியே வரும். ஏன்னா திரையரங்குக்கு போய் திரையரங்கில் வந்து படம் பார்த்து நடிகர்களுடைய ஃபோட்டோக்களை வச்சு அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் பண்ணி செய்யும்போது தான் ஒரு ஹீரோங்கிறவன் உருவாகிறான். இந்த ஓடிடி தளத்தில்
ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த ஹீரோயிசம் என்டர்டெயின் ஆகாது. இனி நீங்களே பாருங்கள், இனி ஒரு ஹீரோ இந்த மாதிரி ஒரு புகழ்ச்சிக்கு வந்து ரூல் பண்ணுவாங்களாங்கன்னு எனக்கு தெரியல. இது கண்டினியூ ஆச்சு நான் சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா அது நல்லது தான் நாட்டுக்கு. ஏன்னா இப்போ பாருங்கன்னா, ஒரு 2 வருஷமாக வந்துட்டு திரையரங்குகளே கிடையாது, எந்த ரசிகருமே போய் எந்த நடிகர்களையும் ஆராதனை பண்ணவே கிடையாது. ஸோ அதுதான் எதிர்பார்த்தோம். நடிகர்கள் பின்னாடி யாரும் போக வேண்டாம், அவர்கள் சாதாரண மனிதர்கள்ன்னு சொன்னோம். அது நடந்துக்கிட்டு இருக்குது. ஓடிடி கண்டினியூ ஆச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஹீரோயிசங்கிற ஒரு எபிசோடே வந்து காலி ஆயிரும். அது தெரிஞ்சுக்கணும். ஸோ சூர்யா மாதிரி நடிகர்கள் வந்துட்டு இதை நோக்கி போகிறது ஹீரோயிஸ்டுக்கு எகெயின்ஸ்டானது தான். அவர் வளர்ந்ததே தியேட்டர் ரசிகர்கள் இந்த ஆராதனையில் தான் வளர்ந்து வந்தார். அவருக்கு அது புரிஞ்சான்னு தெரியல. இனி வர்ற நடிகர்கள் கூட ஓடிடிக்கு போகலாம். ஆனால் இந்த திரையங்கள் மூலம் தன்னை பிரபலப்படுத்திக்கிட்டு ஒரு நட்சத்திர அந்தஸ்தை பெற்ற ஒரு நடிகர் இதை தொடர்ந்து செய்வது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன்னா, நீங்கள் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து ஓடிடியினுடைய ரகசியம். இந்த ரகசியம் வந்து சூர்யாவுக்கு தெரியுமான்னு தெரியல, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கு அப்டேட் அவ்வளோதான். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.